நல்லதை செய்வோம், நல்லதை மட்டும் செய்வோம். பேச்சில் சுத்தமும் கொடுக்கல் வாங்கலில் நாணயத்தையும் காப்பாற்ற நினைப்பவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். ரேவதி நட்சத்திரத்தின் இராசி மீனம். ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன். ரேவதி நட்சத்திரத்தின் இராசி அதிபதி குரு. ரேவதி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிதேவதை ஈஸ்வரன். ரேவதி நட்சத்திரத்தின் பரிகாரத் தெய்வம் பெருமாள். ரேவதி நட்சத்திரத்தின் நட்சத்திர குணம் தேவகணம். ரேவதி நட்சத்திரத்தின் விருட்சம் இலுப்பை. ரேவதி நட்சத்திரத்தின் மிருகம் பெண் யானை. ரேவதி நட்சத்திரத்தின் பட்சி வல்லூறு. ரேவதி நட்சத்திரத்தின் கோத்திரம் அகத்தியர். ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரங்களின் வரிசையில் 27வது இடத்தை பிடிக்கிறது. இதற்கு தோணி என்ற பெயரும் உண்டு. ரேவதி நட்சத்திரம் வான் மண்டலத்தில் மீன், படகு போன்ற வடிவங்களில் காணப்படும். தே, தோ, ச, சி போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் ரேவதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர். புதனின் நட்சத்திரமான ரேவதி குருவின் வீடான மீனத்தில் அமைந்துள்ளதால் சாதுரியமும் மென்மையான போக்கும் இவர்களிடம் மிகுந்திருக்கும். ராசி மண்டலத்தின் கடைசி நட்சத்திரமான ரேவதியில் பிறந்தவர்கள் யுகங்களை முடித்த நிலையில் உள்ளது போல கொஞ்சம் மெதுவாகவே இயங்குவார்கள். சோம்பேறித்தனமும் அலட்சியமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களிடம் அனாவசியமாக எதையும் பேச மாட்டார்கள். மற்றவர்கள் பேசுவதையும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். எதுவாக இருந்தாலும் அதை தன்னுடைய விருப்பப்படியே செய்ய விரும்புவார்கள். அதனால் விளையும் நன்மை தீமைகளைப் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். கண்மூடித்தனமாக யாரையும் ஏற்க மாட்டார்கள். அதுபோல் ஒருவரை பிடித்துவிட்டால் அவரை எக்காரணம் கொண்டும் ஒதுக்கித் தள்ள மாட்டார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களிடம் பணம் வாங்கினாலும் அடுத்தவர் வீட்டில் உணவு அருந்தினாலும் அதிர்ஷ்டம் போய்விடும் என்றும் சொல்லப்படுவதுண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சிறு வயதில் அதிக மருத்துவ செலவு, மஞ்சள் நோட்டீஸ், மூடிய கிணறுகள், மற்றொரு வீட்டில் பிறப்பது, கால் வலி, ஊரை விட்டு வெளியேறுதல் ஆகியவற்றையும் குறிக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன் மற்றும் மத்தளம் போன்ற வடிவம் கொண்டுள்ளதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வடிவங்களை லோகோவாக பயன்படுத்தலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவர்வதில் வல்லவர்கள். இவர்கள் நல்ல சுபாவம் உடையவராகவும் பணக்காரராகவும் தன்னம்பிக்கையும் அறிவாற்றலும் படைத்தவராகவும் நியாயமான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராகவும் விளங்குவார்கள். பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பணிந்து நடப்பதுடன் மரியாதையும் அளிப்பார்கள். அழகிய விழிகளை கொண்டவர்கள். பேச்சில் அனைவரையும் கவரக்கூடியவர்கள். தேவை இல்லாமல் பேச மாட்டார்கள். மற்றவர்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள். இவர்கள் மனம் போகிற போக்கில் நடப்பவர்கள். தனக்கு சரி என்று பட்டதை துணிந்து செய்வார்கள். மற்றவர்களின் அபிப்பிராயங்களைப் பற்றி யோசிக்க மாட்டார்கள். தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி எப்படி வாழ வேண்டும் என புரிய வைப்பார்கள். இவர்கள் சரியான சந்தேக பேர்விழிகள். மற்றவர்கள் எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக பழகினாலுமா அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். நம்பிவிட்டால் அவர்களை விட்டு விலகுவதே இல்லை. பழி பாவத்திற்கு பயந்தவர்கள். சமயோகித புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். தன் சுயமுயற்சியில் முன்னுக்கு வருவார்கள். புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் இவர்கள் கூட பிறந்தது. வாழ்க்கை சுமாராக அமையும். உணவை ருசித்து சாப்பிடுவதில் வல்லவர்கள். புகழுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். நெடுந்தூர பயணங்களில் விருப்பம் கொண்டவர்கள். குருமார்களிடம் நல்ல மதிப்பை பெற்றவர்கள். எதற்கும் அஞ்சாதவர்கள். சிறந்த குணங்களை கொண்டவர்கள். இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நேர்மையாக வாழ்பவர்கள். பேச்சில் இனிமை, கொடுக்கல் வாங்கலில் நாணயம் உள்ளவர்கள். சுதந்திர பிரியர்கள். இவர்களுக்கு ரகசியம் காக்க தெரியாது. இவர்களின் மூளையே இவர்களின் மூலதனம் ஆகும். அழகான உடலைப்பை கொண்டவர்கள். பிறரை பார்த்தவுடன் வசீகரிக்கும் கண்களை கொண்டவர்கள். இவர்களுக்கு ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அனைவரையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். விலங்குகள் மற்றும் செடி கொடிகளின் மீது அதிக பற்றுடையவர்கள். எல்லாருக்கும் நன்மை செய்ய நினைப்பார்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை எடை போட முடியாது. அழகான சிரித்த முகத்தை கொண்டவர்கள். எந்த இடத்தில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பார்கள். சேமிக்கும் குணத்தை கொண்டவர்கள். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பவர்கள். ரேவதி நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள். எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சமயோசித அறிவால் சமாளித்து விடுவீர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். மற்றவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள். வயதை கணித்துச் சொல்ல முடியாதபடி இளமையான தோற்றம் பெற்றிருப்பீர்கள். அனுபவ அறிவு அதிகம் பெற்றிருப்பீர்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளுடன் கஷ்டப்படுபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வீர்கள். பார்வையாலேயே மற்றவர்களை வசியப்படுத்தி விடுவீர்கள். உறவினர்களுடன் பழகுவதை விடவும் நண்பர்களுடன் பழகுவதையே விரும்புவீர்கள். வாழ்க்கை துணையிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் பெரிய சாதனை புரிய நினைப்பீர்கள்.
அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களை நேசிப்பீர்கள். அவர்களுக்காக தியாகம் செய்வீர்கள். மூடநம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு கனவிலும் தீமை நினைக்க மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுப்பீர்கள். அதே சமயம் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள். விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும். மற்றவர்கள் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டீர்கள். இலக்கியம், ஓவியம் ஆகிய துறைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். பத்திரிகை துறையில் முத்திரை பதிப்பீர்கள். ஆன்மீக பெரியோர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயித்துவிடுவார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பமாட்டார்கள். அப்படியே நம்பினாலும் கூட யோசித்தே செயல்படுவார்கள். தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி வழிகாட்டுவார்கள். இயற்கையின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். அறிவுத்திறனால் எந்த காரியத்தையும் எளிதில் முடித்துவிடுவார்கள். முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவார்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்கள். சில சமயங்களில் பழமைவாதிகள் போல செயல்படுவார்கள். எவ்வளவு வயதானாலும் இவர்கள் இளமையாகவே காட்சியளிப்பார்கள். சபை நாகரிகம் தெரிந்து நடந்து கொள்வார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கல்வி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றலை பெற்றிருப்பார்கள். உயர்கல்வி கற்பார்கள். கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கும். தங்களது அறிவாற்றலை கொண்டு எந்த காரியத்தையும் எளிதில் சாதித்து விடுவார்கள். வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அழகான முகத்தோற்றமும் குண அமைப்பும் அனைவரையும் கவர்ந்திழுக்கும். மனைவி, பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசமும் வைத்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்து வளர்ப்பார்கள். தெளிந்த நீரோடை போல மனம் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி கரைபுரண்டோடும். தன்னுடைய பேச்சாற்றலால் உறவினர்களையும் தன் வசம் வைத்திருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டானலும் கூட உடனே மனம் தளர்ந்து விடுவார்கள். இளம் வயதில் சளித்தொல்லைகள், நீர் தொடர்புடைய பாதிப்புகள் உண்டாகலாம். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழில். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதலீடுகள் இல்லாமலே முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள். மிகவும் தைரியசாலி என்பதால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாக வலம் வருவார்கள். தங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே முன்னேற்றம் காண்பார்கள். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல் மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள். கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள். இதன் விளைவாக சுகமான வாழ்வு வாழ்வார்கள். இனி நட்சத்திரவாரியான பலன்களை விரிவாக பார்ப்போம். ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம். நட்சத்திர அதிபதி புதன். ராசி அதிபதி குரு. நவாம்ச அதிபதி குரு. ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி தனுசு குரு. இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீர்கள். மற்றவர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள். மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள். கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள். பிதுரார்ஜித சொத்துகளுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள். ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் அதிகம் பெற்றிருப்பீர்கள். ஆனாலும் வரம்பு மீறமாட்டீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்புவீர்கள். அனுபவ அறிவால் மற்றவர்களை வழிநடத்துவீர்கள். புது புது சிந்தனைகள் உங்கள் மனதில் எழுந்தபடி இருக்கும். இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களை கவருவீர்கள். ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன். ராசி அதிபதி குரு. நவாம்ச அதிபதி சனி. ரேவதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி. இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று இருப்பீர்கள். சொம்பல் என்பதே உங்களுக்கு பிடிக்காது. பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள். அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். பிள்ளைகளை பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றித் தருவீர்கள். வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். சிந்தனையிலும் செயலிலும் உறுதியாக இருப்பீர்கள். அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை இழக்க மாட்டீர்கள். ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன். ராசி அதிபதி குரு. நவாம்ச அதிபதி சனி. ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி கும்ப சனி.
தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் எதிர்படும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் தெய்வ நம்பிக்கை உங்களை காப்பாற்றிவிடும். அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவீர்கள். அதிகாரத்துக்கும் அந்தஸ்துக்கும் அடிபணிய மாட்டீர்கள். எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணமுள்ளவர்கள். பெரிய சாதனைகளைச் செய்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள். இரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் கட்டி காப்பீர்கள். புது புது டிசைனில் ஆடைகள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீர்கள். எப்போதும் இனிமையாக பேசுவீர்கள். கோபத்தில் கூட கடுமையான சொற்களை பேசமாட்டீர்கள். மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன். ராசி அதிபதி குரு. நவாம்ச அதிபதி குரு. ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மீன குரு. தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள். ஆரவாரமில்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புவீர்கள். ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்வீர்கள். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சமாட்டீர்கள். எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பீர்கள். மனிதநேயம் மிக்கவர்கள். பெற்றோர் வாழ்க்கை துணை பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள். அன்புக்கு கட்டுப்படுவீர்கள். நீதி நியாயத்துக்காக போராடுவீர்கள். தொண்டு நிறுவனங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகமும் பெற்றிருப்பீர்கள். கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையின் அடித்தட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்துவிடுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய நவரத்தினம் மரகதம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் ஸ்ரீரங்கம் திருப்பட்டூர்.